அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் இரண்டாவது பாடம் எண்கள். அதில் நம்ம வந்து கழித்தல் பார்க்க போகிறோம். சரியா, எண்களில் செயல்கள், அதில் கழித்தல் பார்க்குறோம். கழித்தல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய பொருள்களை கொடுத்துட்டு இதில் வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், மீதி எவ்வளோ இருக்குது மீதம் அப்படின்னு கேட்டாலோ, அல்லது இரண்டு அல்லது மூன்று நான்கு ஐந்து ஆறு பொருள்களுக்கு வித்தியாசம், இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம், இது எவ்வளோக்கு வித்திருந்தால் இது எவ்வளோ இருந்திருக்கும், இந்த மாதிரி வித்தியாசம் கேட்டாலும் நம்ம கழித்தல் செய்யணும். சரியா, கழித்து தான் விடை கண்டுபிடிக்க முடியும். கூட்டலுக்கு இருப்பது போலவே தான் கழித்தலுக்கும். இடமதிப்பிற்கு ஏற்றவாறு நாம் எழுதுகிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். சரியா, ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள், இப்படி ஒன்றுகள்லேருந்து, அதாவது வலப்பக்கத்திலிருந்து நம்ம எப்பொழுதுமே எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் தப்பு ஏற்படாது, ஈஸியாக நம்மளால் கரெக்டாக எழுத முடியும். சரியா, காலியாக உள்ள இடமதிப்பை கவனமாக நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிக்கும் பொழுதோ கூட்டும் பொழுதோ அது கவனமாக பார்க்கணும், எழுதிக்கணும். என்ன குறியோ, கூட்டல் குறி, கழித்தல் குறினா அதை போட்டுட்டு கணக்குகளை செய்ய ஆரம்பிக்கணும். சரியா, அடுத்தது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ நம்ம வீட்டில் எப்படி நம்ம அப்பாலாம் இருக்காங்க, அது மாதிரி மதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கட்டடம் கட்டும் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அங்கே இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கூலி வேலை செய்கிறவராக இருக்கலாம். வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சு அவருக்கு மாதம் மாதம் என்ன பண்ணுறாங்க, சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. மாதம் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் அவர் வாங்கும் சம்பளம் 57,385 ரூபாய். சரியா, 57,385 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அவர். அவரோட குடும்பத்துக்காக நம்ம வந்து சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுவோம். அவர் குடும்பத்துக்காக செலவு செய்கிற தொகை எவ்வளோ அப்படின்னா ₹48,500. சரியா, எப்படி செலவு பண்ணுறாரு, மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கிட்ட 48,500 மாதம் மாதம் செலவு பண்ண. அப்படி இருந்தால் ஒவ்வொரு மாதமும் அவர் சேமிக்கிற தொகை எவ்வளவு, அப்போ மீதி எவ்வளோ தொகை அவர்கிட்ட இருக்கும், அப்போ மீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீதம் எவ்வளோ அல்லது வித்தியாசம் எவ்வளோ அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் என்ன பண்ணோம், கழிக்கணும். சரியா, சம்பளத்தொகையிலிருந்து நம்ம வந்து செலவு செஞ்ச தொகையை கழித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சேமிக்கிற தொகை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சேமிக்கிற தொகையை கண்டுபிடிக்கலாமா, முதல்ல கணக்கு என்ன பண்ணணும், நேராக எழுதணும். சரியா, மதனுடைய சம்பளம் ஈக்குவல்டு ₹57,385, செலவு செய்த தொகை 48,500. நேராக ஸ்தானங்கள் எப்படி எழுதணும், இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுகள் பத்துகள் எல்லாம் கரெக்டாக எழுதணும். இப்போ சேமிக்கிற தொகை, ஸோ கழித்தல் குறியிட்டு கழிக்க போகிறோம். ஐந்துலேருந்து என்ன பண்ணுறோம், ஜீரோ கழிச்சோன்னா 5, 8லேருந்து 0 கழிச்சா 8, 3லிருந்து 5 கழிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7,000லேருந்து 1,000 நம்ம எடுத்துக்கிறோம். என்னவாயிடுது, 6,000களாக மாறிடுது. இந்த நீல கலரில் எழுதியிருக்கோம் பாருங்கள், 6,000களாயிடுது. அடுத்தது இப்போது 1,000 அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1,000 அப்படிங்கிறது 10 நூறுகளுக்கு சமம். ஸோ 10 நூறு, ஏற்கனவே ஒரு 3 நூறுகள் இருக்குது, மொத்தம் 13. அந்த 13லேருந்து 5 கழித்தோம் அப்படின்னு சொன்னால் மீதம் 8 பாருங்கள். இப்போ 6,000களிலிருந்து 8,000களை கழிக்கணும், நம்மளால் கழிக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 10,000களிலேருந்து 1 10,000 எடுத்துக்கிறோம். ஸோ அது 4 10,000 மாறிடும். 1 10,000 அப்படிங்கிறது 10,000களுக்கு சமம். ஸோ ஏற்கனவே 6,000கள் இருக்குது, அதோட இந்த 1 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10 10 6 16 பதினாறில் 8 கழித்தோம் அப்படின்னு சொன்னால் மீதம் 8, 4 கழித்தோம்னா 0. ஸோ அவர் சேமிக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னா ₹8,885 அவர் மதன் அப்படிங்கிறவர் சேமிக்கிறாரு. ஸோ அவர் 1 10கள் அப்படிங்கிறது 10 1களுக்கு சமம், 1 100 அப்படிங்கிறது 10 10களுக்கு சமம், 1,000 அப்படிங்கிறது 10 100களுக்கு சமம், அதே மாதிரி 1 10,000 அப்படின்றது 10,000க்கு சமம். இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்தானம் இடமதிப்பு அடிப்படையில் தான் முன்னாடி இருக்கிறத ஒன்றுகளை வாங்கும்பொழுது அது 10கள் அப்படின்னு வச்சு 10 கூட்டி நம்ம கழிக்கிறோம். நம்ம முன்னாடியிலிருந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது, அதாவது ஒன்றுகள் இடத்துல இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது 10கள், 10கள் இடத்துல இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது 100கள், 100களுக்கு முன்னாடி இருக்கிறது 1,000கள், 1,000த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 10,000கள். ஸோ நம்ம எப்பொழுதுமே வலது பக்கத்துலேருந்து தான் கணக்கு வந்து ஒன்றுகள் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஸ்தானங்கள் இடமதிப்புக்கு ஏற்றவாறு எண்களை வந்து சரியாக நேராக எழுதணும், விடையையும் அதே மாதிரி நேராக எழுதணும். முன்னாடி இருக்கிற நம்பர் எப்பொழுதுமே நம்மளை விட 10 அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.